கண்ணாணி கண்ணே அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சீரியல் வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சீரியலோட கதாநாயகி நிமிஷ்கா புத்தம் புதிய ஒரு சீரியலில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சீரியல் எந்த தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது, எப்போ ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான விஷயங்களை வரக்கூடிய நாட்கள் மாதங்களில் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் புதிய சீரியல்களை கொண்டு வரதுக்கு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிமிஷ்கா நடிக்கக்கூடிய அந்த புத்தம் புதிய சீரியலான ஒரு புதிய சீரியல் விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஒரு தரமான அப்டேட் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக கிராமத்தை பேஸ் பண்ண ஒரு கதை காலத்தில் தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிமிஷ்கா அதாவது கண்ணாணி கண்ணே சீரியலில் இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மீரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ யுவாக்கு பேராக நடிச்சிருந்தாங்க. செம்ம சீரியல், ராகுல் ரவியும் இருக்கட்டும் இல்லை நிமிஷ்காவாக இருக்கட்டும், அந்த சீரியலில் ஒரு சன் டிவியில் நல்ல ஒரு டாப் நாச்சான சீரியல், நல்ல ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நிமிஷ்கா சன் டிவியில் இப்போ ஒரு புதிய சீரியல் அப்படிங்கிறத நடிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சீரியலுடைய படப்பிடிப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் செப்டம்பர் 1st சென்னையில் தொடங்கப்பட்டதாக சொல்லியிருக்கு. இந்த சீரியலுடைய படப்பிடிப்பு சாலிகிராமத்தில் நடக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த சீரியலுக்கான படப்பிடிப்பு முழுமையாக அடுத்த கிராமத்தை நோக்கிய கதைக்களம். ஒரு தேனிக்கில் தேனி இருக்கு இல்லையா, தேனி அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் அடுத்த படப்பிடிப்பு இந்த சீரியலில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு முதல் கட்ட படப்பிடிப்பாக சென்னையில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெகு விரைவில் இந்த சீரியலோட படப்பிடிப்பு சாலிகிராமத்தில் ஆரம்பித்து அடுத்த கதைக்களமாக தேனி மாவட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற அந்த தகவலானது வெளியாகியிருக்கு. ஸோ இதில் கதாநாயகியாக யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஸோ கதாநாயகியாக வந்து நிமிஷ்கா நடிக்கிறாங்க, கதாநாயகனாக யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலானது இன்னும் கிடைக்கல. ஸோ வெகு விரைவில் அதுக்கான அப்டேட்ஸ் வந்தோடனே கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ நிமிஷ்காவோட சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களுக்காக ஒரு சூப்பர் வீடியோ போஸ்ட் பண்ண நாங்கள் நம்ம டீம் தயாராக இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.